இதுவும் சேம் ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கு. ஆரஞ்சு இல்லை, பட் இட் இஸ் தித்திலிக்கா அப்படிங்கிறாங்க. கிச்சிலிக்கா. இப்போ அடுத்ததை நம்ம வந்து கிச்சிலிக்காவை வந்துட்டு பறிக்க போகிறோம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ஷாம். ஷாம் 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 வந்து ஹீஸ் ஹெல்பிங் அஸ். இது வந்து பெரிய, இதுக்கு என்ன சொல்வீங்க இது எடுக்கிறதுக்கு? கெடை. கெடையா? கெடையை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். எந்த குழந்தை இதுவா? இன்னொரு இன்சைட் வந்துருங்கக்கா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜிங் பண்ணல இன்னொரு. ஏதாதுவா? ஆ அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அருமையான கிச்சிலிக்கா வந்துட்டு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஊர்ல எல்லாமே என்னெல்லாம் கிச்சிலிக்கா, மாங்காய் அப்படி எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம்னா மரத்துல இருந்தே தான் பறிச்சோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய கீரை வகைகள், பப்பாளி அதெல்லாம் வீட்லயே கார்டனிங் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். ஆனா வந்து சிலது புளிப்பா இருந்துச்சு, ஆனா மற்றபடி டேஸ்டா இருக்கு இந்த கிச்சிலிக்கா. உங்க பேர் என்ன? ஓகே, சந்திரா பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கிச்சிலிக்கா ஒன்று சாப்பிட்டு பாருங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கிச்சிலிக்கா நிறைய சாப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணுமா தம்பி? உங்களுக்கு கிச்சிலிக்கா? ஸோ ஓகே, கிச்சிலிக்கா தந்த பாட்டிமாக்கும் அண்ட் உங்களுக்கும் ஷாமுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதே மாதிரி இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சொல்லி பாய். வெச்சா பழுக்குமா? இதுல போட்டு மரத்திலே பழுக்கும். அடுத்து வச்சீங்கன்னா கொமிஞ்சிரும், அப்படியே உள்ள ஹீட் ஆயிட்ட கெட்டு போயிடும். அது அப்படியே பழுத்து வந்து நீங்களே எடுத்து சாப்பிட மாட்டீங்களா? நாங்க பழுத்து தான் இப்போ இவனோலாம் கொஞ்சம் பெருச்சுப்பாங்க. நம்ம வந்து கிச்சிலிக்கா சாப்பிட்டு கை வந்து கழுவுறோம். சந்திரா பார்த்துதான் நமக்கு தராங்க கை கழுவுறதுக்கு தண்ணி.